தேங்காய் இருக்கு, மாலை இருக்கு, பழங்கள் இருக்கு. மஞ்சளுங்க ஏண்டி, மஞ்சள் எடுத்துட்டு வா. என்ன ஆண்டி, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பலமா இருக்கு. நம்ம சரவணனுக்கு நிச்சயதார்த்தம்மா. நம்ம சரவணனுக்கா? எப்போ? அடுத்த மாசம் கல்யாணம் போ. ஐயோ, ரெண்டு நாள்ல நாங்க கேம்ப் முடிச்சிட்டு போயிடுவோமே. அதனால என்ன, மறுபடியும் இங்க வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றது. நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்க. இந்த பாருங்க, போய் மூஞ்ச கழுவிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, சபையில உட்காரணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க, போங்க, ஓடுங்க ஓடுங்க. ஏண்டி மஞ்சளை கொண்டாட சொன்னேன், நான் போனாதான் நடக்கும் போல் இருக்கேன். காய் அது தக்காளி பத்தலன்னு வாங்க போனோம். என்னடா வாழையில கட்டு வந்துருச்சாடா? என்னடா மந்தம் பிடிச்ச போலா வேலை பார்க்குறீங்க பா? ஏன்டா சீக்கிரம் பாடா வேலையில? என்னடா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்ப்பா. தாராளமா பேசு, எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசு. கல்யாணமா? நிச்சயார்த்தத்தை பத்தி பேசணும்ப்பா. நீ இப்ப எது பேசினாலும் என் காதல விடாது. நீ முதல் இடத்த கேள்வி பண்ண போ. நிச்சயார்த்தம் அப்ப யாருக்கு? என்னடா கேள்வி, உனக்கு தாண்டா. எனக்கு இது பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. லவ் பண்றியா? ஓகே அரைச்சனா பாரு, நீ பார்த்து ஓகே சொன்ன பாரு. தாண்டா நான் ஓகே சொன்னேன். அவங்களுக்கு வா கொடுத்து நீங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருக்காங்க. கையை பூச பாக்குறியா பா? அத அன்னைக்கு சொன்னா, இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வேறப்பா. யாருன்னு கேளுங்களேன். கேட்க மாட்டேன்டா. நான் சொல்லுவேன், நான் உன்னை கொள்ளுவேன். புள்ளப்பா உன்னால எனக்கு சொல்லப்பா. என்னப்பா சொல்றப்பா? நிச்சயதார்த்தம் ஓவர், கல்யாணம் உமாவோட. உனக்கு என்ன பார்த்த லூசு மாதிரி தெரியுதா? உன் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போன நினைச்சியா? சரி கூல், எல்லாரும் 100-200 வைப்பாங்க, நீ லவ்வர், ஒரு 50,000 வைய. எனக்கு வர கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவ தெரியாது. என்ன பண்ணுவ? உனக்கு என்ன அவ்வளோ தீமிரு? ஜெயஸ்ரீ இரு வர. இல்ல நீ சொல்றல, நீ பிடி பாப்போம். எங்க ஓடி போற நீ? நான் இதுக்கெல்லாம் ஒரே வழி, எங்க அப்பா மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் இறக்குற. என்ன திமுரா, ஒழுங்கா பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கோ. நாளைக்கு எங்க அப்பா பிரகாஷ் ராஜோட உங்க வீட்டுக்கு வர. பயங்கர ஃபாஸ்டா இருக்கு ஜெயஸ்ரீ. இதாவது சொதப்பன உன சும்மா விட மாட்டே பாரு. உமாவ கல்யாணம் பண்ணனும் நினைச்ச. ஓகே ஓகே. வெய் ஃபோன். யோ, இன்னியா பொண்டோ குளி மரம் கரந்தால மாப்ள வாயேது மூஞ்சதுன்னு கூட தெரியல. ஹாய் செல்லோ, ஐ அம் பிரகாஷ் ராஜ். எப்படி இருக்கீங்க சரவணன்? சிரிச்சுட்டே இருக்கீங்களே, எப்படிங்க? இந்த ஆளு சிரிப்பு நிறுத்த மாட்டாரு. மூணு விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒண்ணு எப்ப தான் தெரிஞ்சு, ரெண்டு ஒரு சிரிச்சவன காட்டி நெளிச்சவன கிட்ட. எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவே தூக்கிட்டு வந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. காமெடி பீஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடா இப்படி, எப்படிதான் உங்களோட இவரோட குடும்பம் நடத்துற? புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அம்மா வீட்டுக்காரு. சும்மா இருடா, நீ ஒண்ணு இவன் ஒருத்தா. ஏன்டா கண்ணு, நீ அழாதடா கண்ணு. பாவம்,
சின்ன பொண்ணு இவ்வளவு அழ வைக்கிறாங்க, என்னடா பண்றது? உங்க அப்புறம் சொல்லணும்டா. மா என்னமா? இந்த பாரு, இந்த புள்ளைய கூட்டு, நீ ஓடி போயிரு. மா உருப்படியா ஒரு பிளான் சொல்லுமா. ஐயோ நான் குழப்பத்துல பேசுறேன்டா. டென்ஷன்ல இருக்க, நீ ஒரு டென்ஷன் தெரியும். ஆமா டென்ஷன் எனக்கும் தாண்டா. என்னடா பண்றது? சரி சரி இரு இரு இரு. சரி நீ விட்டு, நான் பாத்துக்கிறேன். வர வரைக்கும் நீ பாத்துக்கோ, வந்த அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணு, வொர்க் அவுட் ஆகும். நீ போமா. ஏன் இவ ஒருத்தி அழுகிறா? அன்னைக்கு நான் கேட்டல்ல என் புள்ளைய கட்டிக்கிறியான்னு. அன்னைக்கு என்னமோ தேவையில்லாத ஆசையெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு என்ன சொன்ன? இப்ப நீ ஆசைய கற்பனை பண்ணி வச்சிருக்க. சரி சரி அழாத கண்ணு, அழாத. சரிப்பா, இப்ப நம்ம பண்ணிருக்கிற பிளான் படி எல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. ஒண்ணு கவலைப்படாதம்மா, என்ன நடக்க போகுதோ. இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதிரா என் குடும்பத்தில் அரசியலா? இருக்கட்டும், பாத்துக்கறேன். அந்த போண்டா கோழி, அவன் பொண்டாட்டி, அவன் மக, நாளைக்கு மூணு பேர் கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வரக்கூடாது. ஐயா நாங்க பாத்துக்கிடுவோம். ஐயா அவளை கொண்டுட்டுமா? டேய் அவங்கள கொள்ற பாவம் நமக்கு எதுக்குடா? அந்த மூணு பேரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஐயா நம்ம சரவண கல்யாணம் நல்லபடியா நடக்கும், கவலையை விடுங்க. சரியா சொன்ன, அது கரெக்டா நடக்கணும். சரவணன் போற போக பார்த்தா தாலி எடுத்து கையில குத்தி இவளே கட்ட சொன்னா தெரியுது. இப்போ சொல்ற கல்யாண பொண்ணு நான் தான், சரவணன் எங்கிட்டதான் தாலி கட்டுவோம். பாக்குறியா? சும்மா விளையாடாத சோனா. நான் விளையாண்டு இருக்கட்டும், சரவணன் விளையாண்ட பாரு. நடா சரவணன் டேஸ்ட் இவ்வளவு சீப்பா இருக்குது. டேய் சரவணன் தான்டா. சரவணாடா இப்படி பண்ணிட்டான். ஆமாண்ணே. சோனா இப்போ செல்ல பாரு, எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். நீ டெலீட் பண்ணது வெறும் மெமரி கார்டில் தான், நான் சிடியே போட்டு வச்சிருக்கேன் டூபுக்கு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் முடியுமா? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுவேன். நான் வெளியில் பார்க்க போண்டா கோழி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள காண்டா மிருகம். அந்த போண்டா கோழியும் அவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டோம், அவன் பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். தாய் மாமா மாலையை போடுங்க. மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் ஓகே ஆச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஆகலையேடா. யோ போய் போ. ஏன் மாப்பிள்ள தான், சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயா அந்த பொண்ணை தூக்கியாச்சியா? நீங்க பயப்படாம கல்யாண வேலைய பாருங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வாங்க.
எங்க அப்பாவை அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க. சரவணனுக்கு நல்லதான் நடக்கும், என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்ன மன்னிச்சிருமா, விதி சரவணனுக்கும் உமாவுக்கும் தான் முடிச்சு போட்டிருக்கு. என்னால உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத, அவங்க சேஃபா தான் இருக்காங்க. என்ன விட்டுட்டு உன் லைஃப்பை பாரு, ஃபோனை வை. ஏடி பொண்ணுங்க, உடனே லவருக்கு ஃபோன் பண்ணி வரச்சுல தாலியை கிட்டிருச்சு பார்த்தீங்கல்ல. சந்தோஷம், இன்னும் ஒரு வாரத்துக்கு சடங்கு சம்பிரதாயம் விருந்து எல்லாம் என் வீட்டுலதான், யாரும் மறுக்க கூடாது.